அனைவருக்கும் வணக்கம். அனந்தமூர்த்தி ஃப்ரம் எவர் கிரீன் கார்டன் சேனல் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் TNEA கவுன்சிலிங் ப்ராசஸில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ஆரம்ப ஸ்டேஜில், அதாவது 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2017 வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருந்தது. இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆஃப்லைன் 2017-2018 முடிஞ்சிச்சு, ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங்கில் நம்ம சென்னை போகணும். சென்னை போயிட்டு நமக்கு எந்த காலேஜில் வேக்கன்ட் இருக்குது, எந்த கோர்ஸில் வேக்கன்ட் இருக்குன்னு வேக்கன்ட் இருந்தால் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அடுத்த சாய்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம அங்கேயே செலக்ட் பண்ணி காலேஜை செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுதான் ப்ராசஸ். பட் 2018 ஆன்லைன் கவுன்சிலிங் கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ நம்ம சென்னை போக வேண்டியதில்லை, லேப்டாப்லேயோ ப்ரௌசிங் சென்டர்லையோ இருந்து நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் பண்ணலாம். பட் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கை மிக முக்கியமாக நம்ம என்னென்னலாம் முன்கூட்டியே செய்யணும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணணும். நம்ம இந்த காலேஜ் இல்லைனா அடுத்து எந்த காலேஜ் போகிறது, அந்த காலேஜில் எந்த கோர்ஸ் பண்ணுறது, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ளேஸாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னாவே சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். பட் இந்த 4 அதாவது 2018-19-20-21 இந்த 4 நடந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கும் இந்த வருஷம் நடக்க போகிற கவுன்சிலிங் என்ன டிஃப்ரென்ஸ், அது TNEA கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன மாற்றம், மாற்றம் ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எதற்காக இந்த மாற்றம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு காலேஜ் அலாட் ஆகும், உங்களுக்கு கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்ட் போகிற மாதிரி இருக்கும். நம்ம சாய்ஸில் நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்கலாம், அதில் நம்ம ஏதாவது நமக்கு நம்ம மார்க்குக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸில் ஒரு காலேஜ் அலாட் ஆகும். அந்த காலேஜ் அலாட் ஆகும்னா சேரணும், சேராமே விட்டுருவாங்க ஒரு சில. இப்போ நீங்கள் அக்ரி போகிற நினைக்கிறவங்க, MBBS போகிற நினைக்கிறவங்க, வேற ஏதாவது கோர்ஸ் படிக்க நினைக்கிறவங்க கூட TNEA கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அந்த சீட்டை எடுத்துருவாங்க, பட் அந்த காலேஜில் போய் சேர மாட்டாங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட் எடுத்துகிட்டு சேர மாட்டாங்க, அனானிஸில் ஒரு சீட் எடுத்துகிட்டு சேர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வேறு வேறு ஆப்ஷனுக்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் நமக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ஒரு சீட் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்குறக்காக என்ன பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. பட் போக வேண்டாம் முடிவு எடுக்கலாம் ஒரு சிலர், சேருவாங்க ஒரு சிலர், சேரவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த சேராமல் விட்ட இடங்கள் எல்லாமே, இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு 1000 மாணவர்களோ 2000 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை கூப்பிடுறாங்க, ஒரு 10,000 மாணவர்களை கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. அதில் ஒரு 2000 மாணவர்கள் சேரலை அப்படின்னா, இந்த 2000 மாணவர்கள் சேரலை அல்லது 1500 மாணவர்கள் சேரலைனா அந்த இடங்கள் காலியாகவே விடப்படுது. ஸோ செகண்ட் ரவுண்டில் மீதி மாணவர்களை கூப்பிடுறாங்க, தேர்ட் ரவுண்டில் மீதி மாணவர்கள் கூப்பிடுறாங்க. அப்போது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் சேரலை அப்படின்னா அந்த இடம் காலியாகவே இருக்குது. செகண்ட் ரவுண்டில் ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் சேரலை அப்படின்னா அந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய இடங்கள் நல்ல காலேஜஸில் நல்ல கோர்சஸில் நிறைய இடங்கள் மாணவர்கள் செலக்ட் பண்ணிட்டு சேராமல் விட்டுறாங்க. அப்போ அந்த இடங்கள்லாம் காலியாக போயிடுது, இன்னொரு மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்காகத்தான் இந்த வருஷம் ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாற்றத்தினால என்ன நன்மை அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு சில மாணவர்கள் எடுத்துட்டு சேராமல் விட்ட இடங்கள் எல்லாமே அடுத்த கவுன்சிலிங் அடுத்த ரவுண்டு, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 2000 இடங்கள் சேரலை அப்படின்னா இந்த 2000 இடங்களும் அடுத்த ரவுண்டுக்கு வேகன்சியாக நம்ம கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த சேராத இடங்கள் அடுத்த ரவுண்டுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு எடுத்துக்காட்டு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஒரு இடங்கள் எடுத்துகிட்டு அவங்க சேரலை அப்படின்னா முதல் ப்ரொசீஜர் படி அந்த இடம் வேக்கண்டாக இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாதுங்க, சேரலைன்னா அந்த காலேஜில் 7 டைம் கொடுக்குறாங்க சேர்றதுக்காக. ஸோ இந்த 7 அப்புறம் சேரலை அப்படின்னா அந்த இடங்கள் திருப்பி அதில் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராசஸில் திருப்பி செகண்ட் ரவுண்டில் அந்த மாணவர்கள் அந்த இடங்கள் வந்து திருப்பி வேறு மாணவர்கள் எடுக்கலாம். அப்போது இந்த மாற்றத்தினால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, டாப் லெவல் காலேஜஸில் ஒரு சில மாணவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்கு கல்லூரி எடுப்பாங்க, சேர மாட்டாங்க. அந்த காலியான இடங்கள் எல்லாமே, சேராத இடங்கள் எல்லாமே அடுத்த ரவுண்டுக்கு நமக்கு வரும். அதேமாதிரி செகண்ட் ரவுண்டில் ஒரு சில மாணவர்கள் எடுத்திருப்பாங்க, பட் அவங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்காமல் போயிருக்கலாம். அடுத்தது அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால் ஒரு இடத்துல அட்மிஷன் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஒரு சில மாணவர்கள் எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால் அட்மிஷன் போட்டு ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பாங்க. இப்போ ஒருவேளை நமக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்கல அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால் சேரலாம்னு விருப்பப்படுவாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டால் வேற அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸோ பிடிக்காத ஒரு காலேஜில் செலக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க சேராமல் விடுவாங்க.
அப்ப இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல சேராம விட்ட இடம் திருப்பி மூணாவது ரவுண்டுக்கு காலி இடமா கிடைக்குங்க, வேகன்சியா போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சேராத மாணவர்களுக்கு செகண்ட் ரவுண்ட் அந்த வேகன்சி ஆட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட்ல காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு சேராத மாணவர்கள் தேர்ட் ரவுண்ட்ல அந்த வேகன்சி ஆட் ஆகும். தேர்ட் ரவுண்ட்ல நம்ம காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு சேராத மாணவர்களுக்கு அது ஃபோர்த் ரவுண்ட்ல வரும். அப்போ டாப் த்ரீ ரவுண்ட்ல முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் த்ரீ ரவுண்ட்ல காலேஜ் எடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு சேராம விட்டாங்கன்னா அந்த இடம் காலி ஆகிருக்கும். பட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்னால, இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கிற ப்ராசஸ்னால மாணவர்கள் சேராம விட்டாங்கன்னா அடுத்த இடத்துக்கு அடுத்த ரவுண்டுக்கு நமக்கு அது வேகன்சியா இருக்குங்க. அப்போ இதனால நிறைய மாணவர்களுக்கு நல்ல காலேஜ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது எப்படி மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல இன்னொரு மிக முக்கியமான மாற்றம், அது நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அது நம்ம காலேஜை ஜாயின் பண்ணிட்டு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் சேர்றது, அப்வர்ட் மூமெண்ட் கொடுக்கறது, வேற நம்ம சாய்ஸ்ல பெட்டர் சாய்ஸ், அதெல்லாம் அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றோம். பெட்டர் சாய்ஸ் போறது, அடுத்தது இந்த ரவுண்ட்ல வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம், இல்ல கவுன்சிலிங் ப்ராசஸ் வேண்டாம் ஃபிட் பண்ணலாம். ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. இந்த ப்ராசஸ்ல இந்த வருஷம் ஒரு சில ப்ராசஸ்க்கு நம்ம ஃபீஸ் கொண்டு போய் டிஎஃப்சி சென்டர்ல கட்டணும், ஃபெலிசிடேஷன் சென்டர்ல கட்டுற மாதிரி இருக்கு. அப்போ என்ன மாற்றங்கள் இருக்கு, யார் ஃபெலிசிடேஷன் சென்டரில் போய் ஃபீஸ் கட்டணும், யார் காலேஜில் ஃபீஸ் கட்டணும், காலேஜில் ஃபீஸ் கட்டலைன்னா அது என்ன ஆகும், ஃபெலிசிடேஷன் சென்டரில் ஃபீஸ் கட்டலைன்னா என்ன ஆகும், இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பட் இந்த வீடியோவில் டிஎன் கவுன்சிலிங் ப்ராசஸ், டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. மாற்றங்கள் கொண்டு வந்ததுனால நம்ம ஒவ்வொரு ரவுண்டில் அந்த வேக்கன்ஸ் அது சேராத இடங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகிறது பெட்டர்மெண்ட்டாக இருக்கு. பட் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் சாய்ஸ் பில்லிங். The choice filling is a vital role in the TNEA online counseling. It may be a medical counseling or it may be agri counseling, it may be any type of counseling for the college selection. Choice filling is an important role. அப்போ இந்த choice filling-ல நம்ம எப்படி கவனமாக பண்ணணும், choice filling எப்படி எல்லாம் நம்ம காலேஜை செலக்ட் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த மாதிரி நம்ம ஒரு சில மாணவர்கள் ஒரு அஞ்சு காலேஜை சாய்ஸ் போடுறது, பத்து காலேஜை சாய்ஸ் போடுறது போட்டு கடைசியில் கிடைக்காம கூட போயிருக்காங்க, அப்புறம் அடுத்த ரவுண்டில் போய் நம்ம சேர்ற மாதிரி ஆகும். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி டீட்டெயிலாக வீடியோ பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.